பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்ட அக்கட்சியின் சட்டத்திட்ட விதிகளை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது இது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தரப்பினரிடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு எதிரான நிலைப்பாட்டில் ஒ பன்னீர்செல்வம் இருந்து வருகிறார் பன்ருட்டி ராமச்சந்திரன் உள்ளிட்ட தனது ஆதரவாளர்களோடு ஒ செல்வம் ஆமாமுக பொதுச் செயலாளர் டி டி தினகரனை சமீபத்தில் சந்தித்து பேசினார் இவர்கள் சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் ஆதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம் ஜி மாளிகையில் இன்று மாலை நான்கு முப்பது மணிக்கு நடைபெற உள்ளது கூட்டத்திற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை தாங்குகிறார் நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற நிலையில் அதற்கு முன்னதாக கட்சியில் உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்தி அதிக இடங்களில் வெற்றி பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது ஒ பன்னீர்செல்வம் டி டி தினகரன் ஆகியோரை எதிர்கொள்வதற்கு என்ன மாதிரியான யூகங்களை வகுக்கலாம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இதில் விவாதிக்கப்பட உள்ளன அதிமுக பொதுக்குழு தீர்மானம் மற்றும் சட்டத்திட்ட விதிகளில் செய்யப்பட்டுள்ள திருத்தத்தை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது குறித்தும் பேசப்பட உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்தன